Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம சப்பாத்திக்கு சைடிஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு நாலு அஞ்சு வந்து இந்த மாதிரி தொளிச்சு எடுத்துக்கோங்க. தொளிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ரெண்டாக அரிஞ்சு அதுலேயே நல்லா இது நீலவாக்கு அரிஞ்சு அதையே நாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சாப்பர் இல்லாதவங்க வந்து நல்லா கையிலேயே பொடியாக நறுக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து கொட்டிக்கிங்க. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நான் கட் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் அது பாருங்கள் நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி நல்லா கொட்டி நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக வந்து நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு வணக்கிக்கலாம். பொடி உப்பு போட்டுக்குங்க. மாதிரி நல்லா ஒரு பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வந்து வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க மிளகாத்தூள். இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான். அது நல்லா கலரிட்டே இருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குட்டி தக்காளியில் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பெரிய தக்காளினா ஒரு மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துக்குங்க. அதை நல்லா பொடியை நறுக்கி உள்ளே போட்டு அதையும் வணக்கிக்கலாம். இது வந்து நம்ம காலையில் டைமில் வந்து அவசரமாக இருக்குது, நம்ம குழம்பு செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாகு, குருமா சப்பாத்தி குருமா செய்கிறதுக்கெல்லாம் லேட்டாகு, அதனால் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதையே ஆஃப் பண்ணிட்டா சரி. பாருங்கள், நல்லா மைய வணங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, ஒரு அளவுக்கு நல்லா வணங்கினா போதும். நல்லா வணக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிஞ்சது. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு இந்த சைடிஸ்ஸு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சாச்சு. நம்ம அதில் அடுப்பு வந்து அடுப்பில் கல்லை வச்சு சப்பாத்தியை மாவு தேய்ச்சதை எடுத்து போட்டு நம்ம சுட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி அருமையாக வருதுன்னு. இந்த சாஃப்ட் சப்பாத்தி, நான் வந்து இதுக்கு ஆயிலெல்லாம் போட மாட்டேன். நீங்கள் வேணால் ஆயில் போடணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் போட்டுக்குங்க.
சப்பாத்தி வந்து திருப்பி திருப்பி போட்டு இருந்தீங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் வரும். அடுத்தது சப்பாத்தி இதே மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. பாருங்க போட்டு எடுத்தாச்சு. வாங்க பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.